வணக்கம். அக்ஷய லக்ன பதவியில் வந்து ஒரு ஜாதகர் வந்து நான் பிஹெச்டி படிப்பு படிக்க போகிறேன், அது எனக்கு வந்து கைகூடுமா, நான் படித்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அவருடைய கேள்வியாக இருந்தது. அது ஒரு பெண் ஜாதகி. ஜாதகி வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க. தற்போது அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னம். ஏஎல்பி கன்னியா லக்னம், லக்னத்தில் புதன், துலாம் ராசியில் சனி பகவான், விருச்சிகத்தில் குரு கேது, மீனத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, கடகராசியில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன். இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவங்களுக்கு உத்திரம் மூன்றாம் பாதம் போயின்னு இருக்கு. உத்திரம் மூன்று அப்படிங்கிறது நவாம்சம் ஏஎல்பிக்கு ஆறாம் இடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க ஏதோ முயற்சி பண்ணின்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே காட்டுறது ஜாதகி. ஜாதகிட்ட கேட்டோம், நீங்கள் படிப்புன்னு சொல்கிறீங்க, வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் தொலைத்தொடர்பு மூலமாக படிக்கணுங்கிற எண்ணம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆராய்ச்சி கல்வியா, தொழில்முறை கல்வி படிக்கிறீங்களா, அது சம்பந்தமான பிஹெச்டியா அப்படிங்கிற மாதிரியே அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதி சனி வந்து ரெண்டில் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையால். ஸோ இவங்களை வந்து கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கக்கூடிய கல்வி தான் அவங்களுக்கு வந்து தற்போது படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதே மாதிரி எப்போ படித்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ நம்ம படிப்புன்னா முயற்சி அப்படின்னு. அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார். அவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்துட்டு நாலாம் பார்வையால் சனியை பார்க்குறாரு. ஸோ இங்கே உங்களுக்கு செவ்வாய் நட்சத்திர புள்ளி சித்திரை இரண்டாம் பாதம் வரும்போது இவங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வேலை அமையக்கூடிய காலமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா பிஹெச்டிங்கிறது ஐந்து வருட படிப்பு. அப்போ அந்த அஞ்சு வருஷம் இவங்க படித்து முடிப்பாங்க எந்த தங்கும் தடையுமின்றி. ஏன்னா மூணும் எட்டும் சேர்ந்து பதினொன்றில் அமர்ந்திருக்கிறார் அதோட அதிபதி செவ்வாய். ஸோ இவங்க கண்டிப்பாக இவங்க எடுத்திருக்கிற படிப்பில் வெற்றி பெற்று இந்த படிப்பை வந்து நல்லபடியாக முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு நாங்கள் பலன் சொன்னோம். அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.